அந்த ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ணுங்க. ஆமா அதை ஆஃப் பண்ணிடுங்க. அதே கன்ஃபார்ம் ஆல அது லேட் பண்ணு. மண்டே வணக்கம். இப்போ நம்ம மலேசியாவிலேருந்து கவிமாறன் சார் வந்திருக்காரு. இந்தமாரி தமிழர்கள் நம்மளை வந்து சினிமாவை அங்கே வாழ வைக்கிறாங்க. மேக்ஸிமம் நம்ம வேர்ல்டுலேயே நம்ம லாங்குவேஜ் அதிகமாக ஓடுற ஒரே லாங்குவேஜ் எதுன்னா தமிழ் தான். இப்போ மலேசியன் மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரிலாம் நம்ம தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்ம தமிழ் படங்கள் அனைத்துக்குமே வியாபாரங்கள் வந்து வெளிநாடு வியாபாரம் அதிகமாக நம்ம படம் எல்லாமே எந்த லாங்குவேஜுக்கு அதிகமாக இருக்குன்னா தமிழுக்கு தான் இருக்குது. அந்தமாரி நம்ம கவிமாறன் சேர்க்கலாம். இந்தமாரி நிறைய பேர் நண்பர்கள் நம்ம தமிழ் படத்தை நல்லா அங்கே ஓட வைக்கிறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. சாருக்கு இந்த அவார்டு கிடைச்சதில் பெரிய மகிழ்ச்சி. சாரை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்காக நம்ம சார்பாகவும் நம்ம திரைப்பட சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எனக்கு இங்கே வந்தது வந்து ஒரு யாரோ ஒருத்தர் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. இங்கே வந்த பிறகு தான் அவர் எப்பேற்பட்ட ஒரு ஆள். 35 வருஷமாக மலேசியாவில் வந்து நம்மளுடைய தமிழ் படங்களுக்கும் சரி தமிழர்களுக்குமான ஒரு பிரதிநிதியாக இருந்து 35 வருஷம் வந்து நம்மளுடைய விஷயங்களை வந்து தமிழ் திரைப்படங்களை கொண்டு போய் சேர்த்துருக்காருங்கும் போது மிக அளப்பரிய ஒரு விஷயம் அது. எப்போதுமே பார்த்திங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் மலேசியாவில் பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்கா தமிழ் வளர்ந்துருக்கு, தமிழ் நிறையும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது வந்து மலேசியா சிங்கப்பூரில் தான் வந்து அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னாக்கா அங்கே வந்து தமிழ் பேசுகிற அது ஒரு தேசிய மொழியாகவும் அங்கே வச்சுருக்காங்க. தமிழை வந்து ஒரு தேசிய மொழியாக வச்சுருக்குறாங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து தமிழர்களுடைய உழைப்பு தமிழர்களுடைய அளப்பரிய அந்த ஆற்றல்கள் எல்லாமே அங்கே வந்து மதித்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நம்மளுடைய திரைப்படத்துறைக்கான மிகப்பெரிய ஒரு அளப்பரிய ஒரு விஷயங்களை அங்கே பண்ணிகிட்ருக்காரு 35 வருஷமாக அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப பெருமிதாக இருக்கும். அவர் பார்த்தோன்னே பார்த்தோன்னா பெரிய ஒரு வில்லன் ஆக்டர் மாதிரி இருக்கிறாரு. அவர் ஏன் வந்து நம்ம சினிமாவுக்கு கூட இங்கே வந்து கூப்பிட்டு வந்து ஒரு வில்லனாக பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. அவர் வந்து இன்னும் வந்து பெரிய பார்த்தோன்னா பெரிய ஜெய்ஜாண்டிக்காக இருக்கார் அவர். உண்மையிலே சார் நீங்கள் வந்து தமிழ் திரையுலகத்துக்கும் வாங்க, இங்கே வாங்க. நீங்கள் மலேசியாவில் மட்டும் இருக்க வேண்டாம், அங்கேயும் வாங்க. இல்லை பார்க்க தான் அப்படி இருக்கும். பார்க்க பார்க்க நாங்கள் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அது உண்மையிலேயே ஒரு ஜெய்ஜாண்டிக்கு ஃபாலோ வாங்கணும். உண்மையிலேயே இங்கே இருக்கிற இது மூலயமா சொல்லிக்கிறது என்னன்னாக்கா நிறையா வாய்ப்புகள் வந்து இவருக்கு வந்து ஒரு வில்லனாவோ ஒரு திரைப்படத்தில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கலாம். எங்கெங்கேயோ வடநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு ஹிந்தி தெரிய தமிழே தெரியாதவங்களுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்குறோம் இல்லைங்களா. அதுமாரி இவரெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெருமையாக இருக்குது நம்ம வளர்த்துட்டு இருக்காருங்க. ஆமாம், தமிழை வேற வளர்த்துட்டு இருக்கிறாரு, தமிழ் திரைப்படத்தை வளர்த்துட்டு இருக்கிறார். தமிழை வளர்த்துட்டு இருக்கிறது 1000 பேர் 1,00,000 பேர் இருக்காங்க. ஆனால் தமிழ் திரைப்படத்தை நமக்கெல்லாம் பொழப்பு கொடுக்கறது அது. இன்றைக்கி ஒரு காலத்தில் எஃப்எம்எஸ் அப்படி இப்படின்னாக்கா உடனே மலேசியா யார் சிங்கப்பூர் யாருன்னு சொல்லி ஒரு வியாபாரங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அது கம்மி தான் நினைக்கிறேன். இல்லைன்னா இப்போ அது வந்து கம்மி தான். எல்லாம் வந்து வேறு மாதிரியான ஒரு வியாபார உத்திகளாக மாறிவிட்டது இப்போதெல்லாம் இல்லைங்களா. அதுக்காக என்ன சொல்கிறேனாக்கா இப்போ வந்து இது போல் நல்ல மனிதர்களை வந்து எனக்கு என்னென்னா இது ஒரு சின்ன ஒரு ஹாலுக்குள்ளே வச்சு இப்படி ஒரு பாராட்ட பண்ணுற இதெல்லாம் ஒரு பெரிய ஹாலில் பெரிய ஓப்பன் பிளேஸில் வச்சு இவர பெரிய ஆள்களுக்கெல்லாம் நம்ம வந்து பாராட்ட தெரிவிக்கணும். உண்மையிலே ஏதோ 4 பேர் உட்காந்துட்டு ஏதோ பாராட்ட தெரிவிக்கிறோம் அப்படின்றது இல்லாமல் அதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ 4 பேருக்கு தெரிகிறத வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி பேருக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் நம்ம ஊக்குவிக்கணும். உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது. ராஜசேகர் உங்களுக்கும் ஒரு பாராட்டுகள், நன்றிகள். மேலும் மேலும் வளரணும் சார். உங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு ஃபங்க்ஷனில் உங்களை பாராட்டணும். இங்கே வந்து தமிழ் திரையுலகில் வந்து இப்படிப்பட்ட ஒரு நடிகனா அப்படின்னு வந்து உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து இன்னும் மேலும் மேலும் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாராட்டுறேன் சார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். பத்திரிகை துறையிறவங்க தான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து வெளியில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவங்க எல்லா பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா கவிமாறன் அவர்களுக்கு மலேசியாவின் மக்கள் கலைஞர் என்ற பட்டத்தை வழங்கி அவர் கௌரவித்ததற்கு அந்த குளோபல்
அவர்களுக்கும் நன்றி. அவர் நம்ம பசங்க சிவகுமார் சொன்ன மாதிரி ஒரு படம் ரெடியானே ஃபஸ்ட்டு எஃப்எம்எஸ் தான் பேசுவாங்க, அது ஃபஸ்ட்டு மலேசியாவுக்கு தான் பேசுவாங்க. மலேசியாவில் படம் ஹிட்டாச்சுன்னா அது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஹிட்டு. அந்தளவுக்கு அவர் நம்ம படத்தெல்லாம் வந்து அங்கே வந்து ரேடியோவில் தொகுத்து வழங்கி அதை பிரம்மாண்டமாக்கியதுக்கு ஐயா கவிமாறன் அவர் சாருக்கு நன்றி. வந்திருக்கும் எல்லா பேரும் ஜான் மேக்ஸ், பி கதிர், ராஜசேகர், வெடிகுண்டு முருகேசன் மூர்த்தி, பசங்க சிவகுமார், விஜயசேகர் குமார், எல்லா பேருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் எங்களை வந்து ராஜேஷ் கூப்பிடும்போது ஒரு மண்டபத்துக்கு போகிறோம், நாங்கள் பார்த்தோம் மண்டபத்துக்கு நிற்கோம், அப்புறம் பார்த்தா பக்கத்தில் ஒரு ஸ்டூடியோ, அங்கே வந்து பார்த்தோன்னா ஐயா ஜிக்ஜாண்டிகா தேவர் மகன் கமலஹாசன் மாதிரி நின்றுக்கு இருந்தார். வந்துட்டு அவருக்கு பாராட்டுலாங்கும் போது நான் உடனே வந்து கலந்துக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா மென்மேலும் வளர எங்கள் குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ராஜேஷ்லாம் காலையில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாப்புல, இது மாதிரி மலேசியாவிலேருந்து ஒரு நண்பர் வந்திருக்காரு, வந்து மீட் பண்ணணும், 4 மணிக்கு வாங்க அப்படின்னாரு. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பெரிய சாதனையாளரை வந்து மீட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் சார். ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தோடனே ஒரு நடிக்க வைக்கலாமே தான் தோணுச்சு. அது ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இன்னும் வந்து செம்மையாக இருக்கார் லுக்கா அப்படின்னு தோணுச்சு. இங்கே இருக்கிற நம்மெல்லாம் தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் தான் தமிழை இன்னமும் வாழ வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் என்னுடைய படத்தையும் இவர் வந்து விளம்பரப்படுத்தியிருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா எங்கேயோ யோசிச்சதை இவர் வாயிலிருந்து அன்றைக்கி சொல்லியிருப்பார், அதை இன்றைக்கி கண்கூடாக பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இருக்கிற கொஞ்சம் ஒரு நல்லவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப பாதுகாக்கணும், அது ரொம்ப முக்கியம். நிச்சயமாக உங்களுடைய சாதனை வந்து பெருசு சார். அதுவும் வந்து ஒரு சாதாரண வந்து விளம்பரத்துறைன்னு சொல்லிடுறோம், அது எவ்வளோ பெரிய வேலை அப்படிங்கிறது தெரியாது. அந்த விளம்பரத்துறையில் இத்தனை வருஷம் நீங்கள் வந்து ஒரு அது விளம்பர தொழில் மட்டும் கிடையாது, அதை லவ் பண்ணணும். ஆமாம், அந்த லவ் அப்படிங்கிறது வந்து அது சினிமாவில் வந்து இப்போ செய்கிறது இருக்கு இல்லையா, அது சினிமாவை லவ் பண்ணால் தான் நம்ம அந்த அதுக்குள்ளே இருந்து ஒரு தொழிலை வந்து நம்ம லவ் பண்ண முடியும். ஸோ சினிமாவை இன்றைக்கி கொஞ்சம் பேர் தான் லவ் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் நீங்களும் ஒருத்தர். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார், பாராட்டுக்கள், நன்றி சார். நான் என்ன எப்படின்னா பேசுகிறது அதிகமாக கிடையாது, கிடையாதுன்னா தெரியாது அவ்வளோதான். 3 பேரும் அதாவது மூர்த்தி அதாவது சொல்லி கூப்பிட்டுருக்கார் ராஜேஷ், என்னை கூப்பிடல, வாங்கினாரும் வந்துட்டேன், எதுக்குன்னு தெரியாது அது உண்மையிலேயே. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சார், நான் கொஞ்சம் கோர்வையாக பேச தெரியாது, இருந்தாலும் பேசிடுறேன். பசங்க சிவகுமார் சார் சொன்னார்னு லட்சுமண் சார் சொன்னார், பசங்க சிவகுமார் சார் சொன்னார்னு நினச்சாதீங்க, பெரிய சிவகுமார் சார் சொன்னார். இங்கே இருக்கிற இந்த இப்போ நீங்கள் இவருடைய பாராட்டு விழாவை இந்த சின்ன கூட்டம் தான், சின்ன கூட்டம் தான் நடத்திக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை எப்படி மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், இதை விட ஒரு பெரிய பாராட்டு விழா நாங்கள் இவரை சந்திக்கணும்னு ஆசைப்படுறோம், இதே சென்னையில். அதுக்கு வழிகாட்டியாக நீங்கள் தான் இருக்கணும், ஏன்னா மிகப்பெரிய சாதனை புரிஞ்சவர். அது எப்படி சொல்லுறதில்ல சார், அதாவது சினிமா வந்து ஒரு பாட்டு புத்தகத்தில் தான் நாங்கள்லாம் படிச்சிருப்போம், ஒரு பாட்டு புத்தகத்தில் நடிச்சிருக்காங்க இது பாட்டு அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எங்கள் ஊரில் வந்து ஒரு வண்டியில் பாட்டு மைக் வச்சு பேசிட்டு போவாங்க, பாட்டுக்கள் 8 அத்தனையும் தேன் போட்டு இவர் நடிச்சிருக்காரு 12 பைங்கிலி சார் இப்படிலாம் பேசுகிறோம், அந்த மைக் குரலை நான் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இலங்கையிலேருந்து ஐயா சாகுலமிதி ஐயா பேசுவார் திரைப்படங்களை பற்றி, அது நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். அது இப்படித்தான் நாங்களாம் வளர்ந்தேன், நான் வளர்ந்தேன். அப்படி ஒரு குரல் பதிவாளரை நான் நேரில் இப்போ தான் முதல் முறையாக சந்திக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் மலேசியாவில் ஒரு தமிழை வளர்த்துக்கிட்டு, தமிழ் திரைப்படங்களை வளர்த்துக்கிட்டு, அவர் இந்த இப்போ இதில் பார்த்தோம், அவர் காணொலி பார்த்தோம், அந்த பாராட்டுலாம் பண்ணும்பொழுது அவர் பேசியிருக்கார். அந்த பாராட்டை பற்றி மற்றவங்களுக்கெல்லாம் குரல் கொடுத்துருக்கேன். இந்த மேடைக்கு என்னையை கூப்பிடும்பொழுது ஒரு பதட்டத்தோடு வந்தேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பேசுனதில் பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட ராஜேஷ்ட கேட்டேன், சார் ஐயா வந்து இலங்கையா அப்படின்னு. அந்த இலங்கை தமிழ் ஒரு வாட கூட அதில் இல்லை, அந்த மொழி இல்லை, அதான் தமிழ் மொழி தான், அந்த ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கு முடியாது, அது இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தூய்மையான தமிழை இலங்கை தமிழ் நம்ம தமிழ்நாடு அனைத்தும் சேர்ந்த ஒரு தமிழ்
அந்த தமிழ் திரைப்படத்தை வளர்த்துருக்காங்க. ஒரு வந்தோன்னு சொன்னார், என்னை பற்றி சொன்னாங்க, ஸோ அந்த படத்தில் டேரக்டர்னு. நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்லியிருப்பீங்களோ இல்லையாங்க, உங்கள் படத்தை நிறையா சொல்லியிருக்கேன் நான். ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களை சந்தித்தது, எனக்கு ரொம்ப பெருமை. இவரை பற்றி பேச வாய்ப்பு கிடைச்சது அதை விட பெருமை. மேலும் ஒரு பாராட்டுறால முடிஞ்சால் இதை விட நல்லா பேசுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய பேர் வந்து நந்தன், நான் திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர். ஐயா கவிமாறன் அவர்களுக்கு அந்த மக்கள் கலைஞன் விருது பெற்றது ரொம்ப மகிழ்ச்சி. மலேசியாவில் இருந்தாலும் இங்கே கேள்விப்பட்டவனுக்கு நம்ம தமிழர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இந்த பாராட்டு ஏற்பாடு செய்த விஜயசேகரன் சார் அவர்களுக்கு நன்றி, பிஆர்ஓ போன் அவர்களுக்கு நன்றி அனைவருக்கும். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஐயா கவிமரன் ஐயா அவங்கள வந்து நண்பர் சொல்லும்போது வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்துருங்க அப்படின்னாரு. பட் இவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான, அதாவது இன்றைக்கி வந்து சினிமா வந்து விளம்பரம் அப்படி இல்லைன்னா, இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஒரு சினிமாவுக்கு வந்து திரைப்படத்துக்கு விளம்பரம் இல்லைன்னா நிச்சயமாக வந்து அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த விதத்தில் திரைப்படங்களை, அதுவும் மலேசியா சிங்கப்பூர் மாதிரி ஒரு பெரிய இடங்களில் வந்து சேர்க்கறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை வந்து ஐயா பண்ணுறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அவரை இன்றைக்கி சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். அவருக்கு வந்து ஒரு மக்கள் கலைஞன் அப்படிங்கிற ஒரு விருது, ஒரு மிகப்பெரிய விருது. இதை இன்னும் பெருசாக வந்து பெரிய ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம பண்ணணும். இதை நடத்தின நண்பர் விஜயசேகரன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்திருந்து உங்கள் எல்லாரையும் வாழ்த்தின எல்லாருக்கும் நன்றி. என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் வந்து சினிமாவுக்கு வரும்போது ஆப்ரேட் போட்டு தான் சினிமாவுக்கு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 35 படத்துக்கு மேலே கேப்டன் கிட்ட நான் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆப்ரேட் போட்டு வந்தேன்னா எனக்கு முன்னாடி அவர் ஜட்டி போட்டு வந்திருக்காரு. ஜட்டி போட்டு வந்ததுதான் இப்போ பார்த்தேன் பின்னாடி, குழந்தையிலேயே ஜட்டி போட்டு சினிமா வந்திருக்காரு. நான் ஆப்ரேட் போட்டு தான் வந்தேன், அவர் ஜட்டி போட்டு சினிமா வந்திருக்காரு. ஆனால் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மீசியோடு நிற்கும் போது நானே பயந்தேன். என்னடா இந்த மாதிரி மனுஷங்கிட்ட ஒரு கூப்பிட்டு போய் காட்டுறாரு விஜய் சார், யாரும் பயந்தேன். ஆனால் ஒரு குழந்த மாதிரி பேசும்போது இந்த பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப குழந்தையாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவை எப்படி வரணும்னு எல்லாரும் தெரியும். நம்ம ஒரு 1.5 அடி நான் வந்தால் எனக்கு பிள்ளைக்கிறவங்க 1 அடி காலி பண்ணுவாங்க. அதை மீறி சில அவார்டுகள் சில ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அது சினிமாவில் ரொம்ப கஷ்டம் இந்த பேர் வாங்கி வரணும்னா. ஏன்னா ஒவ்வொரு படியும் எப்படி ஏறு பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு படியாருனா அதை கீழே தள்ளுறதுக்கு சில பேர் பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க, வேலை செய்வாங்க. இதுதான் சினிமா. சினிமாவை தப்பாக சொல்ல, நானும் சினிமாவில் இருந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு விஜயகாந்த் சார் தான். இருந்தாலும் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லைடான்ற மாதிரி நம்ம மலேசியாவிலையும் தமிழ் வாழ்க்கைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு ஒரு வணக்கம். அண்ணே, இந்த சினிமா நல்லா வாழ வைக்கணும். நிறைய படங்கள் எடுத்து நீங்கள் மலேசியாவில் டெவலப் பண்ணி இந்த நம்ம சொந்தங்களுக்கு நல்ல வழிகட்டாக இருக்கணும். நன்றிண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுனிஷ்குமார். நம்ம தமிழ் படங்களில் வந்து 20 வருஷமாக நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த சினிமாவை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயத்து. அதுபோக தான் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை இப்படி தான் அதிகமாக சினிமாவை நேசிப்பாங்க. அதில் வந்து மாறன் சார் நம்ம தமிழ் சினிமாவுக்காக நிறைய குரல் கொடுத்துருக்காரு. இந்த படங்களை வெற்றி படமாக அமையணும் அதுக்கு போராடி இருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். இது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவுக்காக பல விஷயங்களை அவர் செய்யணும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. பத்திரிகை நண்பர்கள், எனக்கு சகோதரராகவும் இருக்கீங்க, நண்பர்களாகவும் இருக்கீங்க. அனைவருக்கும் வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருடைய ஒரு ஆதங்கம் என்னென்னா, இது பிரம்மாண்டமாக பண்ண வேண்டிய ஒரு விழா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. எனக்கும் அதுதான் ஆசை.
ஆனால் சூழ்நிலை என்னென்னா, இவங்க அண்ணன் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்த தகவலே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. நான் இந்த விழாவுக்கு இந்த விருது வாங்கிட்டாங்க, இந்த விருது வாங்கிட்டாங்க, இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் நான் இருந்தேன். தற்செயலாக வந்து நம்ம அண்ணன் வந்து இங்கே ஒரு பாபாவுக்கு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க, 10,000 பேருக்கு அன்னதானம் போட்டாங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. அந்த ஃபோட்டோவை நான் வந்து ஸ்டேட்டஸில் பார்த்த உடனே, இங்கே இந்தியாவில் அண்ணன் இருக்காங்களே, எப்படி நமக்கு தகவல் வரலன்னா, அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க ஏன் சொல்லலை அப்படின்னு. இல்லை இல்லை, நான் அன்னதானம் அந்த இதெல்லாம் 10,000 பேருங்கும்போது அதுக்கான வேலைகள்லாம் நிறைய தலப்பாக கட்டிக்கிட்டு அவங்களே 10,000 பேருக்கு அன்னதானம் கையால் போட்டு அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அந்த வீடியோலாம் பார்த்தோன்னா எனக்கு அந்த பிஸியில் இருந்தேன், நான் வந்துட்டு போகும்போது உங்களை பார்த்துட்டு தான் நான் போகலான்ருந்தேன் அப்படின்னோடனே, அந்த கேப்பில் அவருக்கே தெரியாமல் நான் உருவாக்குனது தான் அது ஒரு ரொம்ப குறுகிய காலத்தில் நம்மளுடைய நல்ல ஆத்மார்த்தமாக உள்ள. நான் என்ன சொல்ல போனால், இதில் இருக்க அத்தனை பேருமே எங்கள் கூட ரொம்ப லாங் டைம் ட்ராவல் ஆனவங்க. சார் ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து எனக்கு வந்து இப்போ நல்ல பரிச்சயமானவங்க. அதே மாதிரி ஒரு அண்ணன் பசங்க சிவகுமார் சார் வந்து, நான் சுரேஷ்குமார் நாகராஜ், இவங்க நாங்கள்லாம் வந்து கதை விவாதத்தில் நீண்ட காலம் வந்து பயணித்து ஒரு நீண்ட நட்பு உடையவங்க. நான் யாரையுமே வந்து இந்த நிகழ்வு எப்படி ஒருங்கிணைஞ்சதுன்னா, அவங்கவுங்க நான் இப்படி ஒரு தகவல் சொன்ன உடனே ராஜேஷ் பிரதர், அதை விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒன்று, நான் அடுத்தடுத்த ஆர்கனைஸ் புவன் பிரதர்கிட்ட கூப்பிட்டு பிரதர் இதை பண்ணிவிடுங்க அப்படின்னேன். அப்புறம் நமக்கு தெரிஞ்ச சகோதரர்களுக்கு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு புவன்கிட்ட சொல்லிவிட்டு, அதே மாதிரி அந்த குறுகிய காலத்தில் ரஞ்சித் பிரதருக்கு காலை மத்தியானம் தான் சொன்னேன். என்ன சார், அந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் அண்ணன் நாளைக்கு நைட்டு ஃப்ளைட்டு அவங்களுக்கு, அவங்க இன்னொரு அவங்க வந்து பாடகராகவும் இருக்கிறதுனால மலேசியாவுக்கு வந்து அவங்க நிறைய பாடல்களை வந்து இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் ரெக்கார்ட் பண்ணி அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்க சொந்த குரலில் பாடுறாங்க. அந்த பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அது அந்த ஷார்ட் டைமுக்குள்ளே நான் பண்ணி ஆகணும், இப்போ அவங்க ரிட்டர்ன் போய் ஆகணும். ஏன்னா அவங்க டிஹெச்ஆர் ராகாவில் அவங்களுடைய ப்ரோக்ராம் வந்து அந்த இந்த இவங்க இங்கே இல்லாத காலகட்டத்துக்கான ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. இவங்க திரும்ப ரிட்டர்ன் போகிறதுக்கு அவங்க டிலே பண்ண முடியாது. ஸோ அடுத்து அவங்களுடைய குரல் அங்கே ஒலிக்கணும், அந்த கம்பீர குரல். அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறதுனால ஆத்மார்த்தமான சர்க்கிள் மட்டும் இருந்து அவங்களுக்கு இப்போதைக்கு நம்ம வந்து அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி. ஏன்னா கவிஞர் வாலி ஐயா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க பேட்டியில், அவங்க சொல்லும்போது ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிக்கிறவங்க கூட தேக்கு விற்பான் அப்படின்னு. அந்த அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு எப்போவுமே வந்து நம்ம கலைஞனாக இருக்கிறது மட்டும் பெருமை கிடையாது, சக கலைஞனை பாராட்ட தெரியணும், அதுதான் உண்மையான பெருமை. அப்படிங்கும்போது இந்த மலேசியா மண்ணுக்கும் இந்தியாவுக்கும் கிட்டத்தட்ட சென்னைக்கும் 1,000 மைல்கள் இடைவெளி இருந்தாலும், இந்த தமிழ் சினிமாவை நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும், வியாழக்கிழமை அங்கே ரிலீஸ் ஆகும், ஆனால் செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமையே இவங்க குரல் அங்கே ஒலிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம எடுக்கிறது ஒரு படம், அது ஒரு டைட்டிலாக இருக்கும், அந்த ஒரு டைட்டில் 1,000 தடவை அங்கே உச்சரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு படத்துக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற கலைஞர்கள் யாராவது மலேசியாவுக்கு போயிட்டா, அது சின்ன ஆள் பெரிய ஆளுன்னெலாம் கிடையாது, எனக்கும் அண்ணனுக்குமான பரிச்சயம் அப்படின்னா, நானும் கவிஞர் சினேகன் அவர்களும் வந்து நாங்கள் அங்கே மலேசியாவுக்கு போயிருக்கும்போது, நாங்கள் யார், சினேகன் அவங்கள தெரியும், அவங்க பெரிய கவிஞர்னு தெரியும், விஜயசேகர் வந்து பெரிய ஆளாக சின்ன ஆளெல்லாம் பார்க்கல, நீங்களும் பேட்டி கொடுக்கணும் இங்கே அப்படின்னு சொல்லி என்னை முதல்ல மலேசியா வானொலியில் என்னோடய இன்டர்வியூ வந்து வெளியிட்டது அண்ணன் தான். அந்த நட்பு வந்து இந்த 10 வருஷ காலமாக நாங்கள் வந்து பாதுகாக்கிறோம். எங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு மனசாகவும் வந்ததில்லை. அந்த அன்பு வந்து இன்னமும் வலுவடைஞ்சு போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் சினிமாவை இவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்க, தமிழ் சினிமாவை இவ்வளோ தூரம் உச்சரிக்கிறாங்க, தமிழ் சினிமா இன்னும் சொல்லப்போனால் அந்த மலேசியா மண்ணில் அந்த தெருக்களில் நடந்தீங்கன்னா, தமிழ் மக்கள் அந்த பாடல்களை வந்து 80s அங்கங்கே பாடிக்கிட்டு இருக்கும் தெரியுமா, கடை வீதிகளை போட்டு அந்த மாதிரி அங்கே போயிட்டுருக்கோம். அதுக்கு காரணம் அண்ணன் தான். அந்த சாங்கு பாடல்களை வகை பிரிப்பார், ஒவ்வொரு பாடகர்கள் வகை பிரிச்சிருவார், ஒவ்வொரு தயாரிப்பாளர் வகை பிரிப்பார், ஒவ்வொரு இயக்குநர்கள் வகை பிரிப்பார். அவர் பண்ணக்கூடிய அந்த 5 மணி நேர ப்ரோக்ராமை பல வகையில் பிரித்து அந்த 5 மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வரையும் அந்த மலேசியா மக்களுடைய மனசில் தமிழ் சினிமாவை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு மாபெரும் கலைஞனுக்கு வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு மேடையில் வந்து மக்கள் கலைஞன் அப்படிங்கிற விருது கிடைச்சதுனால, நம்ம வந்து நமக்கு கிடைச்ச அந்த குறுகிய காலத்தை சரியாக பயன்படுத்தி பாராட்டுறது அன்னைக்கே பாராட்டிடணும். நான் தள்ளி போட்டு பிரம்மாண்டமாக பண்ணுவேங்கிறதுக்கு நான் அந்த மேடை கிடைக்கிற வரையும் நான் பாராட்டாமல் இருந்தேன்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய இன்னைக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தை நான் கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த குறுகிய காலத்தில் சின்னதாக இருந்தாலும் இது எல்லாமே நீங்கள் இந்த கேமரா தான் இந்த ஒட்டுமொத்த உலக தமிழர்களுடைய கண்களை நான் பார்க்குறேன். நிச்சயமாக அத்தனை தமிழர்களுடைய கண்களும் முன்னாடி தான் உட்காந்து இந்த விழா நடந்திருக்கு. பல கோடி மக்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும், அது உங்கள் மூலமாக அது நடக்கும். அந்த நிகழ்வுக்கு எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப நன்றி.
அதில் முக்கிய பங்கு எடுத்தது என்னுடைய சகோதரர் ராஜேஷ் பிரதர் அண்டு குமார் அண்ணன். அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஜான் மேக்ஸ் சார் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நேஷனல் நிறைய ஸ்டேட் அவார்டே அவங்க நிறைய அவார்டு வாங்கிட்டாங்க. கணக்கில் அளவுக்கு அவங்களுடைய படங்கள் எல்லாமே சிறந்த படங்களாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ரெண்டு நல்ல ப்ராஜெக்ட் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் என்னுடைய நண்பர் வந்து சம்பவம் ஸ்ரீகாந்த் சார் அண்டு நட்டி சார் நடிச்சிருக்காங்க. அவர் ரஞ்சித் பிரதர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாருக்கு அது இன்னொரு வெற்றி அமையணும்னு நான் அதை வாழ்த்துக்கிறேன். லக்ஷ்மண் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப, அவர் எப்படின்னா அவருடைய மனசு எப்படின்னா யாராவது வந்துட்டா யார் என்னென்ன அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி கேட்டு டக்குன்னு அவங்க அவங்க தேவைக்கான விஷயத்தை ஃபோன் அடிச்சிருவார். அப்படி ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந்துச்சு. என்னுடைய நான் ஜஸ்ட்டு போனேன், ஆனால் பார்த்தேன். பார்த்த உடனே விஷயத்த சொன்னார். சொன்னேன் டக்குன்னு அது சம்மந்தமாக ஒருத்தருக்கு ஃபோன் அடித்து இதுதான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. என்ன எனக்கான சொல்யூஷன் அவர் வந்து எனக்கு என்ன தேவைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த நிகழ்வுக்கு வந்தது. அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி பசங்க சிவகுமார் சார் வந்து அவங்க வந்து இந்த நிகழ்வுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருமே நாங்கள் யாருமே வந்து அவங்க கூப்பிடல இவங்க அப்படி இல்லை. இது எங்களுடைய ஃபேமிலியில் யார் கூப்பிட்டாங்கிற மாதிரியான ஒரு ஒத்துழைப்பு. அதே மாதிரி மூர்த்தி சார் அவங்களுடைய படங்கள் மூணு படங்களுமே ரொம்ப முத்தான படங்கள். நடிகராகவும் அவங்க இப்போ ஜொலிச்சிட்டாங்க. அடுத்து டைரக்டராக அவங்க அடுத்த அவங்க டைரக்ஷனில் நான் படம் வரணும். தெனாவட்டு கதிர் சார் அவங்க டைரக்ஷனில் அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. அவங்க அவங்களுடைய டைரக்ஷனில் அடுத்து படம் வரணும், அது நான் பார்க்கணும். அதே மாதிரி நந்தன் அவங்க 2015 சிறந்த படத்துக்கான விருது வாங்கியிருக்காங்க. பிரபா படத்துக்கான விருது வாங்கியிருக்காங்க. இயக்குனர் அவங்க டைரக்ஷனில் அடுத்து படம் வரணும். அவங்க விஜயகாந்த் சார் மேனேஜர் ராஜேந்திரன் சார் அவங்க இந்த மேடைக்கு வந்து இந்த விழாவுக்கு வந்ததுக்கும் நன்றி. எஸ்டி சுரேஷ்குமார் இவன் யாருன்ட்டு தெரிகிறதா படத்தில் இயக்குனர் அவர் வந்து மனசுக்குள்ள நிறைய பாராட்டிக்கிட்டு இருக்காரு, ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கும் நன்றி. அடுத்து வந்து அழகன்ற சொல்லுக்கு அமுதா படத்துறை இயக்குனர். அடுத்த படம் வீராயு மக்கள்ங்கிற படத்தை முடிச்சிட்டாரு. அடுத்து உங்கள்கிட்ட ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து நிற்பார், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றி. கஜா டைரக்டர் ஆகணும். அவர் வந்து வந்திருக்க அத்தனை பேருக்கும் நல்ல உள்ளங்க, அத்தனை பேர் சரவணன் பிரதர் எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உலகநாதன் சார் வந்து அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஒரு எம்என்சி கம்பெனியோடைய மேனேஜர், தமிழ்நாடு மேனேஜர் அவங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆத்மார்த்தமாக அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக நடத்தணுங்கிறது தான் ஆசை. ஆனால் இது என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு கிடைச்ச இந்த குறுகிய காலத்தில் இந்த கேமராக்கள் தான் பல கோடி மக்களுடைய கண்கள் கண்களாக நாங்கள் நினச்சிட்ருக்கோம். நிச்சயமாக அது போய் சேரும். மனமார்ந்த வாழ்த்துக்கின உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நினைவு பரிசு ஒன்று கொடுக்குறோம். அது இங்கே எல்லோருக்கும் எல்லோரும் சார்பாகவும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். வேணாம் சார், சுரேஷ் வாங்க.